ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸ் படிக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து CS8592 இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், அதாவது CS8592 இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு வந்து ஃபிஃப்த் செமஸ்டராகவும் ஐடிக்கு வந்து கரண்ட் செமஸ்டராகவும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பிடிஎஃபாக இந்த PDF கொடுத்துருக்கேன். ஸோ அந்த PDF-ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூனிட் ஒன்லேருந்து யூனிட் ஃபைவ்க்குள்ள நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக தான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏங்கிற 2 மார்க், பார்ட் பி அண்ட் சிங்கிற 13 மார்க் அண்ட் 16 மார்க்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. டிஃபைன் அண்ட் ஆப்ஜெக்ட் கிவ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூஎம்எல் அண்ட் இட்ஸ் பிரின்சிபல் அண்ட் ஆல்சோ ரைட்ஸ் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டு அப்ளை யூஎம்எல், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பி அண்ட் சியில் யூபிஎம், யூஎம்எல், அப்புறம் இன்ட்ராக்ஷன் டயக்ராம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போல்டு பண்ணியிருக்க போக எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் விட்டுட்டு போயிறாங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒன்று ஒமிட் பண்ணினாலும் அது கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. யூனிட் 2 பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா மாடுலர் டிசைன், டிஃபரன்ஸ் கொஹென்சன் அண்டு கப்ளிங், கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸுங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஒரு கொஸ்டின்னாலும் டிஃபரன்ஸுங்கிறதில் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டிஃபரன்ஸுங்கிற கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்ட் பி பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்ஏ, எஸ்பி அண்ட் இட்ஸ் பேட்டர்ன்ஸ், ஃபேக்ட்ரி பேட்டர்ன்ஸ், அடாப்டர் பேட்டர்ன், அப்சர்வ் பேட்டர்ன் அண்டு ஃப்ரிட்ஜ் பேட்டர்ன்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின். யூனிட் 3 பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியில் காமன்ஸ் ஆஃப் பிஓஎஸ் சிஸ்டம், ஸோ வாட் இஸ் இன்செப்ஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பி அண்ட் சியில் வந்து கான்செப்சுவல் கிளாஸு, டிஃபரன்ஸ் பிட்வீன் எலாபரேஷன் அண்ட் இன்செப்ஷன், அக்ரிகேஷன் அண்டு காம்போசிஷன், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன்ங்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கேஸ் மாடல் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 4th யூனிட்ல உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ஸ், யூஎம்எல் இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ஸ் அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ், இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான கொஸ்டின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் இதுவும் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பிஎன்டிசியில் வந்து ஜிஆர்ஏஎஸ்பி, ஜிஓஎஃப் பேட்டர்ன்ஸ், மாடல் வியூ செப்பரேஷன் பிரின்சிபல், லாஜிக்கல் ஆர்கிடெக்சர் ரிஃபைன்மெண்ட், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். யூனிட் 5 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏல வந்து ஜிஓஐ டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் அண்டு கிளாஸ் டெஸ்டிங், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓஓ இன்டகிரேஷன் அண்டு சிஸ்டம் டெஸ்டிங், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்ட் பி அண்ட் சியில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஜிஓஐ டெஸ்டிங், பேங்கிங் சிஸ்டம், ஓஓ இன்டகிரேஷன் அண்டு சிஸ்டம் டெஸ்டிங், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து போல்டாக கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்லையும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியில் வந்து நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுபோக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த பார்ட்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட செமஸ்டர் எக்ஸாம்க்குரிய கொஸ்டின் தான். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேயும் போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்கமிங்காக வரப்போகிற எக்ஸாம்க்குரிய எந்த கொஸ்டின் வேணுமோ அதுக்குரிய எக்ஸாம்க்குரிய கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன். அப்புறம்னா உங்களுக்கு எந்த ரெகுலேஷனுக்குரிய கொஸ்டினோ இல்லாட்டி உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.